ரூபாய் 1000 2000 4000 6000 8000 சிம்பிளிக்கு பிள்ளாட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு புல்லன் பார்வை இந்த வீடியோவில் நம்ம ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வந்து பல லட்சங்கள் கொடுத்து காரை வாங்கி நம்ம வீட்டில் வந்து நிப்பாட்டுவோம் ரொம்ப ஈஸியாக வந்து பல ஆயிரங்கள் செலவு வைக்கிற ஒரு இன்சிடெண்ட் வந்து நமக்கே தெரியாமல் நடக்கும் அது என்ன அப்படின்னா இந்த எலி தொந்தரவு அப்போ அதுலேருந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் நம்மளை அப்படிங்கிறது தான் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அது வந்து எலி உள்ளே வந்து நமக்கு பிரச்சனை பண்ணிருச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் அப்படி இன்கேஸ் நிறைய வயரெல்லாம் கடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது கார் பக்கத்தில் நமக்கு வந்து க்ளீனாக தெரியுது அந்த எலியோட நடமாட்டம் வந்து இருக்குது நிறையா வந்து சிட்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா நிறையா வயரை வந்து அது கடிச்சிருக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வயர் ஷார்ட் ஆச்சுன்னா என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய செலவு வந்து வைக்கும் அப்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் போனட்டை ஓப்பன் பண்ணி என்ன டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துடணும் எங்கே வயர் கட் ஆகிருக்கா இல்லை எதுவும் நமக்கு வந்து பெருசாக ஒன்றும் சேதம் இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துடணும் பார்த்துட்டு அது இன்கேஸ் வயர் ஏதாவது கடிச்சிருக்கு அப்படின்னா அது எந்த வயருங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட மெக்கானிக்கை வந்து நீங்கள் கால் பண்ணி வீட்டில் வந்து ப்ராப்ளம் அட்டன் பண்ண சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய செலவை வந்து இழுத்து விட்டுறோம் ரைட் இந்த மாதிரி தான் உங்களோட போனட்டுக்குள்ளே இருக்கிற செட்டப் இருக்கும் மெயினாக இங்கே ரெட் கலராக ஒன்று பார்க்குறீங்க இல்லையா ஸோ இதான் வந்து பேட்டரி இது வந்து மெயினாக வந்து பேட்டரியிலேருந்து வர்ற வயர் அப்போ இந்த சைடு ரெண்டு வயர் இருக்கும் பேட்டரியிலேருந்து இந்த வயரை வந்து மெயினாக ஏதாவது டேமேஜ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடணும் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாக மேனுவலாக நீங்கள் செக் பண்ணுங்கள் எங்கே வந்து ஏதாவது எலி கடித்த ஒரு சிம்டம்ஸ் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் வயரில் ஏதாவது கடிச்சிருக்கா அப்படின்னு ஜஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா எலி வந்து இந்த வயரை தான் கடிக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பிவிசி ஆப்ஜெக்டை வந்து கடிக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கு இல்லையா இதை தான் வந்து அதிகமாக வந்து அதை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இன்ஜினுக்குரிய இந்த மெட்டல் போர்ஷன் எதுவுமே வந்து அது அதால் கடிக்க முடியாது அதனால் அதை பற்றி நம்ம எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை மெயினாக வந்து இந்த வயர்ஸ் ஏதாவது கடிச்சிருக்கா அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸாக ஒரு பார்வை வந்து நீங்கள் பார்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எப்படி அதை எலி வர்றதை ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எலி வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஸ்மெல் வந்து ஆக்சுவலாக பிடிக்காது அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம காருக்கு பக்கத்தில் அது வரவிடாமல் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் ரைட் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பச்சை புகையில அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பச்சை புகையில வந்து ஒரு மாதிரி நீங்கள் பழைய காலத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சுருட்டு குடிப்பாங்க இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு புகையில அந்த புகையில வந்து நீங்கள் கடையில் கிடைக்கும் ஆக்சுவலாக பச்சை புகையில அதை நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த பச்சை புகையில் கிடைக்கல நான் நிறைய கடையில் போய் கேட்கும்போது அதை வந்து இப்போ பேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் உங்களுக்கு கடையில் வந்து சுருட்டு வந்து ஈஸியாக கிடைக்கும் அதாவது நாட்டு மருந்து கடைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கடைகள் இல்லை இந்த சிகரெட் விற்கிற சின்ன சின்ன வெத்தலவாக்கு கடைன்னு சொல்லுவோம் ஸோ அங்கே வந்து சுருட்டுன்னு சொல்லி ஒன்று வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி நம்ம தாத்தாக்கள்லாம் குடிச்சிருப்பாங்க இதான் வந்து அந்த சுருட்டு ஆக்சுவலாக இதை வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆக்சுவலாக இங்கே நான் கட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் இங்கே இதை கட் பண்ணி ஒரு நூலில் வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் இந்த ஒரு சுருட்டை வந்து 3-4 பீஸாக நீங்கள் வந்து ஈஸியாக கட் பண்ணலாம் கட் பண்ணி இந்த மாதிரி த்ரெட்டு போட்டு இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காருக்குள்ளே வந்து முக்கியமான இடத்துல அதாவது பேட்டரியிலேருந்து வர்ற வயரு அது மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வயர்ஸ் இருக்கோ அதுக்காக நிறையா நம்ம கட்டணும்னு தேவையில்லை ஒரு 5-6 இடத்துல வந்து இதை வந்து நம்ம கெட்டி விட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மெல் வந்து அந்த எலிக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது அப்போ இது இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து எலி வந்து உள்ளே வராது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த எந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம உங்கள் வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவீங்க மின்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது புதினாவோட இலை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதான் வந்து அந்த புதினாவோட இலை இந்த புதினாவோட ஸ்மெல்லு வந்து எலிக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது இந்த லீஃபை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி இங்கே போனட்டில் வந்து இங்கே உள்ள நீங்கள் அந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு எங்கெங்கே உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்து போடலாம் மெயினாக வந்து அந்த சஸ்பென்ஷன் பக்கத்தில் வந்து நீங்கள் போடணும் ஏன்னா அது வழியாக தான் வந்து எலி வந்து உள்ளே வரும்
ஸோ இந்த மாதிரி அங்கங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிச்சு தூவி விட்டுருங்க. இந்த புதினாவோட எஃபெக்ட் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு 1 or 2 days தான் வந்து ஆக்சுவலாக இருக்கும். இப்போ இது வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாவதாக ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பெப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பெப்பரை வந்து, இந்த ஸ்மெல்லும் வந்து எலிக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு இதை அப்படியே முழுசாக போடாமல் கொஞ்சம் இதை அப்படியே ஒரு கல்லை வச்சு லைட்டாக நுணுக்கி இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட போனட்டில் அங்கங்கே போட்டிங்க. அதாவது இன்ஜின் பக்கத்தில் ப்ளஸ் எங்கெங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குதோ அங்கெல்லாம் இதை போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து சுத்தமாக உள்ளே வராது. ஆனால் இந்த ஸ்மெல்லு ஏசி வழியாக ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களோட காருக்கு உள்ளே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இது என்னென்னு உங்களுக்கே தெரியும், பெனாயிலு. இந்த பெனாயில் ஸ்மெல்லும் வந்து சுத்தமாக எலிக்கு வந்து பிடிக்காது. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் உங்களோட காரை வந்து ரோட் சைடில் நீங்கள் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நிப்பாட்ட போகிற இடத்துல வந்து காரை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணி அங்கே அந்த இடத்துல வந்து லைட்டை தொளிச்சு விட்ருங்க. ஸோ தேட் அந்த நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பார்க்கிங்க்கு உள்ள, உங்கள் வீட்டு பார்க்கிங்க்குள்ளே காரை நிப்பாட்டுறீங்க அப்படின்னா, இதை தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அங்கே உங்களோட பார்க்கிங் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து ஒரு 2 days, 3 days கண்டிப்பாக இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கும் வந்து எலி வராது. அதை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் 2-3 days வந்து அந்த உங்கள் பார்க்கிங்கை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காமிச்ச எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, ரெடிமேடாக வந்து 3M அப்படின்னு ஒரு ப்ராண்டில் வந்து ரேட் ரிப்பல்லண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஆன்லைனில் வந்து இது கிடைக்குது. அது வந்து ஒரு 500 rupees வந்து ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணுறாங்க 250 ml. அந்த ஸ்ப்ரே வந்து நீங்களே வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட இன்ஜினை உங்களோட எல்லா இடத்துலையும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ண முடியும். பட் அது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிகாஷன் பண்ணிக்கணும். கம்பல்சரியாக மாஸ்க் வந்து போட்டுக்கணும், கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கணும். ரொம்ப க்ளோஸாக போயிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, ஏன்னா அது நமக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு ஸ்ப்ரே. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஜினை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி எந்த டஸ்ட்டும் இல்லாமல் நல்லா க்ளீனாக தொடச்சிடணும். இன்னொன்று, இன்ஜின் வந்து சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஒரு நம்மளோட அட்மாஸ்பியரிக் கண்டிஷனோட டெம்பரேச்சரில் தான் இன்ஜின் இருக்கிற மாதிரி வெயிட் பண்ணி, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா தொடச்சிட்டு அந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த போனட் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். போனட்டில் மட்டும் இல்லாமல் உங்களோட டயர் இருக்கு இல்லையா, 4 wheels அந்த மக்காரில் வந்து நீங்கள் கம்பல்சரியாக ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா எலி வந்து அது வழியாக தான் ஈஸியாக கடிச்சு வந்து உள்ளே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கே வயர்ஸ் இருக்குது, எங்கெங்கே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கோ, அதாவது காருக்கு உள்ளே இல்லை காருக்கு வெளியில், ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். இதை இந்த ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 24 hours உங்களோட காரை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் காருக்குள்ளே போகக்கூடாது. ஒரு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போய் ஏசி போட்டுக்கலாம். ரைட், இது வந்து எவ்வளோ நாளைக்கு இந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா, அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் படி மினிமம் வந்து ஒரு 1 month இதோட எஃபெக்ட் இருக்கும், எலி வந்து உள்ளே வராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு 4-5 items தவிர, இன்கேஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து இது பண்ணால் இன்னும் பெட்டராக வந்து இதை அவாய்ட் பண்ணலாம், எலி உள்ளே வராமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களை மாதிரி சஃபரான நிறையா பேருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.